சேலத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் தளராத முயற்சி மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கியுள்ளார் தமிழக வீரர் நடராஜன். சிறுவயதில் சந்தித்த ஏழ்மை முதல் ஐபிஎல் தொடரில் யார்க்கர் பவுலிங் மூலம் அசத்தியது வரை தான் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறார் நடராஜன். கிரிக்கெட் போலில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா பேட்ஸ்மேனை வச்சு தான் பண்ணுவேன். எனக்கு தனியாக ஷூ வச்சோ அந்த கோன் வச்சோ பண்ணால் எனக்கு சத்தியமாக வராது. ஏதாவது பேட்ஸ்மேன் நிற்க சொன்னாங்களா 6 போல் 6 ஏர்கர் போட முடியும். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் புவர் தான். சேலம்லேருந்து ப்ராப்பராக ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் அவே உள்ளே இருக்கேன். என் கிராமம் நேம் வந்து சின்னப்பம்பட்டி. 3 சிஸ்டர் 1 தம்பி, நான் தான் பெரியவன். என்னோடய அப்பா வந்து நெசவு தொழில் செய்கிறாரு. நெசவு தொழில்னா பவர் லூம்ஸ். அப்புறம் அம்மா வந்து ரோட் கடையில் சிக்கன் ஷாப் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ அதை நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிறதே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்க சாதாரணமாக இந்த நோட்டு பென்சில் புத்தகம் வாங்குறதுக்கே எங்களால் முடியாது. இந்த மாதிரி வரப்போ நான் எங்கள் அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். பட் எனக்கு கூட பிறந்தவர் கிடையாது. ஆனால் எனக்கு எல்லாமே அவர் தான். இப்போது காட்ஃபாதர் மாதிரி அவர் தான் எல்லாமே. கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சேன். அதில் 5th படிக்கிறப்ப டென்னிஸ் பால் ஊரில் நிறைய ஆடுவாங்க. என் கிரிக்கெட் கெரியர் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்னோடய 20 வயசில் தான் நான் கிரிக்கெட் பால்னால் என்னன்னே தெரியும். ஐ திங்க் 2011 நினைக்கிறேன். அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சென்னையில். இப்போ சென்னையில் 4th டிவிஷன் ஆடினேன். ஸோ அங்கேருந்து தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கிரிக்கெட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கணும். ஷூ வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும். ஸோ இப்போ நீ டப்புன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கான அமௌண்ட் கூட என்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் ஆடும். அந்த காசு வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் எங்கேயாவது போகிறது வாங்குறது இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் நிறையா இருந்தது. எனக்கு தேவை மெயினாக வந்து நான் பவுலருங்கிறதுனால எனக்கு ஷூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஷூ அந்த மாதிரி ஏதோ யார் அந்த எங்கள் டீம் விளையாடுறனோ அந்த டீமில் ஸ்பான்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷூ வச்சுட்டே நான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா பார்த்துப்பேன். அந்த ஷூ கரெக்டாக பத்திரமா வச்சுருந்து என்னோடய எய்ம் ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடு ஆடணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ பேசிக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து U19, U16, U23 ஸ்டேட் ஆடி தான் ரஞ்சி ட்ராஃபி ஆடுவாங்க. நான் எந்த ஸ்டேட்டும் டைரெக்டாக ரஞ்சி ட்ராஃபி ஆடினேன். அப்போது வந்து அந்த டைமில் செலக்ட் ஆனப்போ செம்ம ஹாப்பி. ஊரில் ரொம்ப இப்போ சேலம்ல நான் தான் ஃபஸ்ட்டு அந்த 28 வருஷம் கழித்து நான் தான் செலக்ட் ஆகியிருந்தேன் அந்த அப்போது 2014. ஸோ அப்போ நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருந்தேன். இப்போ தான் சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க என்னோடய ஃபஸ்ட்டு டெபு கேமு. அது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே முடியாது அந்த இதை. ஏன்னா ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் மாற்றி கம்பா கொடுத்து வரதுக்குள்ளே மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தான் அது அப்போ தான் தெரிஞ்சது அந்த ஒரு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளோ நிறைய பேர் எனக்கு மோட்டிவேஷன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்கரேஜ் பண்ணுறவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணால் வச்சுக்கோங்க எனக்கே உள்ள பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பர்சன். கம்பேக் கொடுத்த வருஷம் நான் சஸ்பெக்ட் ஆக்ஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் டிஎன்பியில் நடந்ததுனால தான் நான் ஒரு நட்ராஜனாக யார் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த வருஷம் தான் என்னை வந்து பஞ்சாப் ஏலம் போனாங்க. பயங்கர ஹாப்பி. பட் எனக்கு ரொம்ப பயம். எனக்கு ஏதோ ஒரு டீம் எடுத்தால் பேசிக் ப்ரைஸில் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தோம். ஆனால் அது அவ்வளோ பெரிய தொகை போனதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சேவக் சார் இப்போ வரைக்கும் கூட சொல்லுவார், அவனை சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்க சொல்ல அப்படின்னு. அது வருஷம் தமிழ்நாட்டுக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கு முன்னாடி என்னோடய எல்போ பிரச்சனை வந்துடுது. எல்போ வந்ததுனால அந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து எந்த ஸ்டேட் மேட்சஸும் எதுவுமே ஆடல. டீம் பில் மட்டும்தான் ஆடிருந்தேன். ஏன்னா எல்போ சர்ஜரி பண்ணியிருந்தேன் ஒரு வருஷம் போய். திடீர்னு இந்த மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி வந்தோம், மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி. நம்ம டீமில் நிறைய போலர்ஸ் இருந்தாங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய போலர். இந்தியான புவனேஷ்குமார் நிறைய பேர் இருந்ததுனால அந்த டீம் எடுத்தனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். முரளி சார் ரொம்பவே நல்லா அவரும் நல்லா பேசினார். ஃபஸ்ட் வருஷம் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட் 2 வருஷம் சான்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணேன். புவி பாய் பேசினார் என்கிட்ட. இதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, ஏன்னா இது நிறையா நடக்கும். நீ புதுசாக வந்திருக்க, ஸோ நிறையா கற்றுக்கப்பாரு. இதை நினச்சி ஃபீல் பண்ணாத. அடுத்த சீசன் ரஞ்சி ட்ராஃபி வந்து ரொம்ப பெட்டராக சூப்பராக பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 2 வருஷமும் செம்மையாக இருந்தது. இந்த வருஷம் 3 ஃபார்மேட்டும் எல்லாமே ஆடிருந்தேன் 2019. அந்த இப்போ புதுசாக வந்து கோச்சஸ் வந்து சூப்பராக
பிளேயர்ஸு எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ளஸ் லக்ஷ்மண் சார் ரொம்பவே நல்லா மோட்டிவேஷனாக பேசுவார், அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எப்போ பேசினாலும் அவர்கிட்ட இருந்த பாசிட்டிவ் தாட் தான் வரும். கோச் நான் பேசின வந்து டிஎன்பியில் எப்படி ஆடினேன், ரஞ்சிரா வெயிட்டில் எப்படி ஆடிருக்க, உன்னோட அங்கே எப்படி ஆடுவேன், அதை தான் எங்கேயும் பண்ண போகிறேன், அந்த மாதிரி நீ ஆடு. கோச்சஸ் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிரிக்கெட் போர்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா பேட்ஸ்மேனை வச்சு தான் பண்ணுவேன். எனக்கு தனியாக ஷூ வச்சோ அந்த கோன் வச்சோ பண்ணால் எனக்கு சத்தியமாக வராது. ஏதாவது பேட்ஸ் பண்ணிக்க சொன்னாங்களா, 6 பால் 6 ஏற்கர் போட முடியும். என்னோடய சீக்ரெட் பெருசாக எதுவும் இல்லை, டென்னிஸ் பால் தான். அது இதோட எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியாது, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பேசிக்காக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, என் ஃபேமிலி கிரிக்கெட் தெரியாது. 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 1 சிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் 2 பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க, தம்பி படிச்சுட்டு முடிச்சிட்டான். ஸோ எல்லோரும் நல்லபடியாக எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்கிறான்னு சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி ஒரு கஷ்டமாக இருந்தது படிக்க வைக்கிறதுக்கே, இப்போ நான் எல்லாமே பண்ண முடியும். என்ன படிக்கிறீங்களா படிங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் 2 சிஸ்டருக்கு நல்லா மேரேஜ் பண்ணோம், அந்த பிளான் இருக்குது. ஜேபி ரொம்ப ரொம்ப உச்ச பர்சன். ஜேபி நல்ல ஸ்பீட் போடுற அப்படின்னு என்கிட்ட முதல்ல அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பேசிவிட்டு பையனை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க, எங்கள் அப்பா அம்மா எதுவுமே சொல்லு, உங்ககிட்ட கொடுக்குறதா இருந்தால் நான் தாராளமாக கொடுத்துறேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. அன்றைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இவர் தான் காட் ஃபாதர் மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவர் பேர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ அதனால தான் அவரோட நேம் இதுலேயும் போட்டிருக்கேன், ப்ளஸ் டேட்டாவும் போட்டிருக்கேன். எங்கள் அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரு ஆசை, கிரிக்கெட் அகாடமி ஒன்று ஆரம்பிக்கணும். என்னோடய கிராமத்தில் என்னோடய ஊர் மக்களுக்கு, என்னை சுற்றி எங்கள் ஊர் சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிரிக்கெட்னா என்னென்னு தெரியுங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே ஆரம்பித்தோம். 50-60 பேர் வராங்க. ஸோ எல்லோரும் ஃப்ரீ கோச்சிங் தான். ப்ளஸ் அதுலேருந்து நிறைய பேர் சென்னை லீக் ஆடுறாங்க, டிஎன்பியில் நிறைய 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தன் பெரியசாமின்னு சொல்லிட்டு போன வருஷம் டிஎன்பியில் அவன் தான் எல்லா அவார்ட்ஸும் அவன் தான் வாங்கினான் பவுலருக்கு. நிறைய பேர் நானும் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி கொண்டாடணுன்னு ஆசை. நான் ஒரு சின்னதாக ஒரு எய்ம் வச்சு, தமிழ்நாடு ஆடணும்னு மட்டும்தான் எய்ம் வச்சேன். இதெல்லாம் சின்ன கோலாக வைங்க, அது அச்சீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெரிய ஆட்டோமேட்டிக்காக பெரிய கோல் வரும். ஸோ எந்த துறையாக இருந்தாலும் நான் இப்பவும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.